அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் செந்தில். மீண்டும் எடப்பாடிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறதா? நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்ற அடிப்படையில் வந்த தனி நீதிபதியின் உத்தரவுக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த ஒரு தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தரப்புல. அதை விசாரித்த உயர்நீதிமன்ற இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய தீர்ப்புல அந்த பொதுக்குழு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனில் அந்த ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழுல ஓபிஎஸ் நீக்கப்பட்டார், அது செல்லுமா, இது எடப்பாடிக்கு கிடைத்த வெற்றியா என்பதை பற்றி மூத்த பத்திரிகையாளர் பராசு திரு ஷாம் அவர்களுடைய அரசியல் பார்வையும் அவருடைய சட்ட பார்வையும் சேர்த்தே நாம் இன்றைக்கு கேட்டு அறிய இருக்கிறோம். வணக்கம் சொல்லி அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் செந்தில். அதிமுகவினுடைய பைலாவையும் நன்கு தெரிந்தவர். இப்போ சட்ட நீங்கள் ஒரு வழக்கறிஞரும் கூட சட்டம் பிடித்தவரும் கூட, அந்த இரண்டு அடிப்படையிலும் உங்களால இது இன்னும் தெளிவா பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது ஓபிஎஸ் அரசியல் எதிர்காலத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தரப்புல மகிழ்ச்சியோடு சொல்கிறார்கள். அது எப்படி பார்க்கிறது? ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு செல்லும் என்றால் ஓபிஎஸ் நீக்கியதும் செல்லும் தானே கட்சியிலிருந்து? ஜூலை 11 பொதுக்குழு செல்லும் என்றால் ஓபிஎஸ் நீக்கியது செல்லும் என்று ஆகாது. அதாவது இரட்டை நீதிபதி முன்னால் போன விஷயம் எது என்றால் ஒற்றை நீதிபதியின் தீர்ப்பு தவறு என்பது. ஒற்றை நீதிபதி என்ன சொல்லியிருந்தார்? பொதுக்குழு கூட்டப்பட்ட விதம் தவறு, எனவே இப்போதைக்கு ஜூலை 11 பொதுக்குழு செல்லாது, ஜூன் 23 நிலைமை நீடிக்கிறது, ஸ்டேட்டஸ்கோ ஆன்டி என்பது அவரது தீர்ப்பு. இரட்டை நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அது தவறு, ஜூலை 11 பொதுக்குழு நீடிக்கிறது என்பது. ஜூலை பொதுக்குழு என்ன செய்தது? சில தீர்மானங்களை நிறைவேற்றியது. ஆனால் அந்த தீர்மானங்கள் எல்லாம் தீர்மான கமிட்டியின் முன் வைக்கப்பட்டனவா? இதெல்லாம் தனியான கேள்விகள், இன்னமும் அதற்கு விடை இல்லை. ஆக ஒட்டு மொத்தத்திலே இது நிலைமை. இப்போதைக்கு நிலைமை என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு ஆள் போக மாட்டார்கள். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி. உதாரணமாக இது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக முடிந்திருந்தால் பலரும் அணிமாறி இருப்பார்கள். மேல்மட்டத்தில் அணிமாறாவிட்டாலும் கீழ்மட்டத்தில் மாறி இருப்பார்கள். அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக செல்வார்கள், அதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? அடுத்த ஒரு மாதத்திற்கு இந்த குழப்பம் நீடிக்கும், குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு இந்த குழப்பம் நீடிக்கும். ஆனால் எனது பார்வை இதில் என்னவென்றால் இதே மாதிரியான நிலைமை தான் 25 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது திருநாக்கரசு வெர்சஸ் ஜெயலலிதா. இதே மாதிரி பொதுக்குழு, திருநாக்கரசு இதே மாதிரி இடைக்கால பொதுச் செயலாளர், அது செல்லாது என்ற தீர்ப்பு வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இரட்டை நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இதே ஹைகோர்ட், இதே கட்சி, இதே தாவா. ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆனது அது இப்போது நம்ம எடுத்து பார்க்கலாம். என்ன சொன்னார் திருநாவுக்கரசு அப்போது? நான் தான் உண்மையான அண்ணாதிமுக. ஒரு போட்டி அண்ணாதிமுக நடத்தினார் புதுக்கோட்டையில, எங்கோ ஒரு இடைத்தேர்தல் நடக்கும்போது அதில் அந்த போட்டி அண்ணாதிமுக போட்டியிட்டது. அடுத்த ஓரிரு வருடங்களுக்கு அதுதான் தொடர்ந்தது. அதாவது ஜெயலலிதா தரப்பிலிருந்தும் பலரும் அங்கு போனார்கள். இன்னும் சொல்ல போனால் அப்போது வந்து அந்த அண்ணாதிமுக அரசியலிலே வெறுப்படைந்து திமுகவுக்கு போய் இன்றைக்கு திமுகவில் அமைச்சர்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கிற பலரும் வந்து அந்த காலகட்டத்திலே அண்ணாதிமுகவிலிருந்து போனவர்கள் தான். உங்களுக்கு நினைவிருக்கும் முத்தாங்க உதாரணமாக இப்படி பலரும் இருக்கிறார்கள். பலரும் இருக்கிறார்கள். பொதுவாகவே நீதிமன்றங்கள் வந்து ஒரு கட்சியின் பிரச்சனையை தீர்க்க முடியாது. அது அளிக்கிற தீர்ப்பு சில நேரங்களில் கட்சியின் பிரச்சனையை அதிகப்படுத்தும் என்பதுதான் எனது பார்வை. அந்த வகையிலே அண்ணாதிமுகவின் பிரச்சனை இப்போது என்ன? அண்ணாதிமுகவின் அரசியல் என்பது ரெண்டு தான். ஒன்று வழிபாட்டு வசீகர அரசியல், அதாவது எம்ஜிஆர் தெய்வம், ஜெயலலிதா தெய்வம், தெய்வம் நடமாடிய இடத்தில் நாங்கள் நடமாட மாட்டோம். உதயகுமார் செருப்பெல்லாம் கழட்டி போட்டுக்கொண்டுதான் போயஸ் கார்டனுக்கு உள்ளேயே போவார். காரணம் அது தெய்வம் இருக்க இடம், கோயில், செருப்பு போட்டுக்கொண்டு போகக்கூடாது. இப்படியெல்லாம் வந்து அங்கே வழிபாட்டு வசீகர அரசியல் எப்போதுமே உண்டு. இன்றைய தேதிக்கு அது இல்லை. காரணம் வசீகரமும் கிடையாது, வழிபாடும் கிடையாது, நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இரண்டாவது முக்கியமான கூறு என்னவென்றால் பெருஞ்சாதி அரசியல், அதாவது பெரிய கம்யூனிட்டிகள் ஓட்டு வங்கி பெரிய அளவுக்கு வைத்திருந்து எதிர்கால வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் உடைய பெருஞ்சாதி அரசியல் என்பது அண்ணாதிமுகவில் எப்போதுமே உண்டு. மூன்று பெருஞ்சாதிகள், ஒன்று கவுண்டர் இனத்தவர்கள், இரண்டாவது முக்குளத்து மக்கள், மூன்றாவது முத்தரையர்கள். இதுல இப்போது கவுண்டர் இனத்தவர்கள் பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருப்பதாக, குறைந்தபட்சம் ஒரு 70-80% ஆதரவாக இருப்பதாகத்தான் கோவையைச் சேர்ந்த எனது நண்பர்கள் கூறுகிறார்கள். முக்குளத்து மக்கள் எடப்பாடிக்கு எதிராக இருப்பதால் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருப்பதாக
தென் மாவட்டங்கள் சேர்ந்த எனது நண்பர்கள் கூறுகிறார்கள். முத்தையர் ஓட்டு வங்கி இப்போது வந்து இடம் மாறிவிட்டது. அதெல்லாம் அமைச்சர் மெய்யநாதன் முயற்சியால் அது திமுகவுக்கு போய் என்னை கேட்டால் ஒரு வருடம் ஆகிவிட்டது என்று நான் சொல்வேன். ஆக பெருஞ்சாதி அரசியலிலே இப்போதைக்கு இரண்டு பெரிய பிளவுகளை நான் பார்க்கிறேன். அண்ணாதிமுகவின் ஓட்டு வங்கியில் இரண்டு பெரிய பிளவுகள். இது அண்ணாதிமுகவுக்கு லாபமா என்றால் இல்லை. ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த கட்சியை நடத்த முடியும். காரணம், வசீகரமான வழிபாட்டு அரசியல் தலைமை இவர்களிடம் இல்லை. அது மிக முக்கிய கூறு. அந்த கூறு இல்லை என்றான பிறகு அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்க மறுக்கிறார்கள். நமக்கு நன்றாக தெரிகிறது. அப்படி என்றால் இப்போது என்ன ஆகும்? ஓ பன்னீர்செல்வம் பழைய திருநாக்கரசு பாணியிலே வந்து போட்டி பொதுக்குழு, போட்டி அதிமுக, போட்டி நியமனங்கள். அதிமுகவிலே ஒரு மாவட்ட செயலாளர் போனால் ஒரு 10 பேர் அடுத்த மாவட்ட செயலாளர் ஆவதற்கு தயாராக இருப்பார்கள். இது மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், பேரூர் அளவில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி என்றால் இன்றைக்கு எடப்பாடி அணியிலே ஒருவர் இருக்கிறார், சாதாரண ஒரு ஒன்றிய என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கிறார் என்றால் ஓபிஎஸ் அணியிலிருந்து இன்னொரு ஒன்றிய செயலாளர் போட்டால் அதற்கு அங்கு ஆள் இருக்கும். உள்ளூர் அரசியல், நீங்க உள்ளூர் அரசியல் பண்ணித்தானே ஆக வேண்டும். அதிமுகவில் வந்து இனிமேல் இப்போ நடுவில் என்ன ஆயிற்று, அவர்கள் நிறைய நியமனங்களை செய்தார்கள் ஓபிஎஸ் தரப்பில். ஆனால் உச்ச நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்ததால் அந்த நியமனங்கள் தற்காலிகமாக தடைப்பட்டன. இப்போது என்ன ஆகும்? தேர்தல் ஆணையத்துக்கு நாளைக்கு போக வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதிமுகங்கிற கட்சி பெயரும் ரெட்டையிலையும் தானே முக்கியம். அப்போ 1989 பிறகு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் 29A பிரிவு வந்துருச்சு. பிரிவு வந்த பிறகு கட்சியோட பதிவுங்கிறது தேர்தல் ஆணையம் கையில். அப்ப தேர்தல் ஆணையம் தான் அதிமுக என்கிற பெயர் யாருக்குன்னு தீர்மானிக்கணும். அது எப்படி வேணாலும் தீர்மானிக்கலாம், அதுக்குள்ள நான் போகலாம். ஆனால் அந்த ரெண்டு விஷயம் முக்கியம். ரெட்டை லைசன் பயன்பாட்டு உரிமை, அதிமுக பெயர் பயன்பாட்டு உரிமை. அதுக்கு ஒரு தாவாக கொண்டு போறதுக்காவது ஓபிஎஸ் வந்து போட்டு அதிமுக நடத்துவார்ல? நடத்துவார்ல. இப்போ அதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ இதற்கு முன்பு நீங்க சொன்ன மாதிரி திருநாவுக்கரசராகவும் ஜெயஜானி இதெல்லாம் பிரிந்திருந்த போது ரெண்டு பக்கமும் பரஸ்பரம் போட்டி பொதுக்குழுக்கள் நடத்தப்பட்டன. ஆனால் இங்க ஏன் ஈவன் திமுக ஏற்பட்ட பிளவுகளின் பொழுது கூட அந்த சிக்கல் வந்து வைகோ உள்ளிட்டவர்களும் கூட அந்த மாதிரியான நான் தான் உண்மையான திமுக அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இங்க வந்து ஏன் ஓபிஎஸ் இதுவரை ஒரு பொதுக்குழுவை அப்படி நடத்தல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒருவேளை ஒரு பொதுக்குழு நடத்தியிருந்தா இந்த இரண்டு பொதுக்குழுக்களில் எது உண்மையான பொதுக்குழு அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போயிருக்கும். அது முடிவுக்கு வர்றதுக்கே அவர் நீண்ட நாட்கள் கூட ஆயிருக்கலாம். ஆனா அந்த மாதிரியான முயற்சியை ஏன் ஓபிஎஸ் செய்யல அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று, இப்ப 3 மாதத்திற்குள் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாரானால் ஓபிஎஸால போட்டியிடக்கூட முடியாது இல்ல? ஏன்னா ஓபிஎஸ் தான் ஆகாண்டேட். இந்த தீர்ப்பின்படி அவர் கட்சியிலே இல்லை அப்படிங்கறதான் எடப்பாடி பழனிசாமி. அதாவது இதுல வந்து போட்டி பொதுக்குழு நடத்தாதது ஓபிஎஸின் அரசியல் பிழை. அது வந்து ஆரம்பத்திலிருந்தே பல முறையாக கூறிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் கூறியது மிகவும் சரி. ஒரு கட்சி வந்து இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும் போது போட்டி பொதுக்குழு கண்டிப்பாக கூட்டப்பட வேண்டும். ஆனால் அவர் கூட்டவில்லை. அது அவரது அரசியல் பிழை. அதற்கு பதிலாக அவர் நேரடியாக சட்ட போராட்டத்துக்கு போனார். காரணம் என்னவென்றால், அவருக்கான நிர்பந்தம் அந்த தீர்மானங்கள், 23 தீர்மானங்களை தாண்டி வேறு தீர்மானம் வரக்கூடாது என்பது அவருக்கான நிர்பந்தம். எனவே அவர் ஆரம்பத்திலேயே வந்து நீதியரசர் கிருஷ்ணராமசாமியின் அந்த ஒற்றை நீதிபதி அமர்வுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இப்போது தீர்ப்பளித்திருக்கிற இதே இரட்டை நீதிபதி தான், அதுவும் குறிப்பாக துரசாமி அமர்வு தான் வந்து அதற்கு மாற்று தீர்ப்பு கொடுத்தது. ஆக ஆரம்பத்திலிருந்தே இது அவர் சட்ட போராட்டமாக இதை முன்னெடுத்து விட்டார். ஆனால் இப்போது மீண்டும் அவர் அரசியல் போராட்டமாக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. காரணம், கிருஷ்ணராமசாமி அவர்களின் தீர்ப்பை எதிர்த்து அவர் உச்ச நீதிமன்றம் போகும்போது உச்ச நீதிமன்றம் ஸ்டேட்டஸ்கோ ஆன்டி கொடுக்க மறுத்துவிட்டது. ஸ்டேட்டஸ்கோ தொடரும் என்று சொன்னதனால் அவரால் வந்து போட்டி போட்டு பொதுக்குழு கூட்ட முடியவில்லை, பிற நியமனங்கள் செய்ய முடியவில்லை. ஆனால் இப்போது அதற்கான தடை அவருக்கு இல்லை. எனவே அவர் இயல்பாக அதை செய்வார். இல்லை என்றால் அவரால் தேர்தல் ஆணையத்துக்கு கூட போக முடியாது. முற்றிலும் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஆகும். அரசியல் ஸ்தம்பித்து விடும். அவருக்கான எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டது. இப்போ இனி ஆனா இனி போட்டி பொதுக்குழு கூட்டுனா அது செல்லுமா அப்படிங்கிற கேள்வி இல்லை. ஏன்னா இந்த தீர்ப்புக்கு எதிராக இனி சட்ட ரீதியாகத்தான் கர முடியும். இந்த தீர்ப்பு முழுக்க இனிப்பு எடப்பாடி பழனிசாமி தான் இடைக்கால பொதுச் செயலாளராக, தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என்பதை ஒரு விதத்துல உத்தரவாதப்படுத்தியிருக்கின்ற பொழுது இனி நீங்க லீகலா தானே போக முடியும். இன்னொரு பக்கம் பொதுக்குழுவை கூட்டுவதே சிக்கலா இருக்கும்ல. இந்த தீர்ப்புக்கு முரணா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிற மாதிரி ஆயிடாதா எடப்பாடி பழனிசாமி தரப்பாது? அதே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வாதத்தை தானே நீதியரசர் துரசாமி அமர்வு கொடுத்த போது வைத்தார்கள். அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லை என்று தீர்ப்பாகிவிட்டதே. இதே கிருஷ்ணராமசாமி தீர்ப்பை எதிர்த்து போகும்போது அவர்கள் செய்தது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று அதற்கு பிறகு தானே ஓபிஎஸ் நீக்கினார்கள்.
கண்டபடா கோர்ட் என்று தானே போனார்கள், அது இல்லை என்று ஆகிவிட்டது அல்லவா, அது வராது. அதாவது சிவில் கண்டெம்ட் கிரிமினல் கண்டெம்ட் என்று நீங்கள் ரெண்டாக பார்க்க வேண்டும். கிரிமினல் கண்டெம்ட் வந்து வெரி சீரியஸ் மேட்டர், ஒரு நீதிமன்றம் ஒரு கிரிமினல் வழக்கில் எதிர்க்கிற தீர்ப்பை நாம் அவமதிப்பது. இது வந்து சிவில் கண்டெம்ட். சிவில் கண்டெம்ட் வந்து பொதுவாக அவ்வளோ பெரிய விஷயமாக கருதப்படாது, அது கட்சி சார்ந்த சிவில் கண்டெம்ட். கண்டெம்ட்டுக்குள் பெரிய பெரிய சட்ட நுணுக்கம் இருப்பதாக நான் கருதவில்லை. ஓபிஎஸ்க்கான அரசியல் வாய்ப்பு என்ன என்பதுதான் இதிலே கேள்வி. ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கான அரசியல் என்ன என்பதை நாம் பேசியிருப்போம் அல்லவா? எடப்பாடி பழனிசாமி உச்ச நீதிமன்றம் சென்றிருப்பார் அல்லவா? எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து எத்தனை பேர் வந்து ஓபிஎஸ்க்கு வந்திருப்பார்கள்? இப்ப அப்படியே மாத்தி பார்த்தா இப்ப ஓபிஎஸ் தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி போவாங்களா? போக மாட்டார்கள். காரணம் வந்து அதிமுக இரண்டு பெரும் பிளவாக போய்விட்டது. தென் மண்டலத்தில் இருப்பவர்கள் அவர்கள் வேறு மாதிரி நினைக்கிறார்கள். அதாவது தஞ்சாவூர், தஞ்சாவூருக்கு தெற்கே அவர்களுக்கு அவர்களுக்கான அரசியல், அந்த உள்ளூர் அரசியல், இந்த உள்ளூர் அரசியல் முக்கியம். உள்ளூர் அரசியல் உங்களுக்கே தெரியும், அதுல நீங்களும் திருமாவட்டத்தை சேர்ந்தவர் தான், அது எவ்வளவு தூரம் வந்து ஜாதி என்பது முக்கியம் என்பது நமக்கு தெரியும். நாம் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு சிந்தித்தாலும் கிராமம் ஜாதி அடிப்படையில் இயங்குகிறது. அப்படி அது வேறு வழி இல்லை. அப்படி என்றால் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இந்த தீர்ப்பு வந்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து ஓபிஎஸ் தரப்புக்கு போவார்களா? உதாரணமாக வேலுமணி போவாரா, வீரமணி போவாரா, அவரை சுற்றி இருப்பவர்கள் போவார்களா என்றால் சந்தேகம். காரணம், மேற்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர் சார்ந்த அந்த பெருஞ்சாதி அரசியல். அதனால்தான் நான் ஆரம்பத்தில் இருந்தே சொன்னேன், ரெண்டே ரெண்டு அரசியல் கூறுதான். ஒன்று வழிபாட்டு வசீகர அரசியல், இரண்டாவது பெருஞ்சாதி அரசியல். பெருஞ்சாதி அரசியலை இரண்டு தலைவர்களுமே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கையாளுகிறார்கள். எம்ஜிஆர் வகுத்தளித்த எல்லா விதிகளுக்கும் இது முரணானது, ஆனால் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கையாளுகிறார்கள். அப்படி என்றால் அதிமுக பலவீனப்பட்டுக் கொண்டே போகிறது. இது ஜனநாயகத்திற்கு நல்லதா என்று பார்த்தால் ஒரு மூத்த பத்திரிகையாளர் நல்லது அல்ல என்று நான் நினைக்கிறேன். இப்ப உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு நிச்சயமாக ஓபிஎஸ் செல்வார் அப்படி செல்லுகின்ற பொழுது இந்த மூன்று மாத காலத்திற்குள் அடுத்த பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டுகின்ற பொழுது மூன்று மாதத்திற்குள் இந்த தீர்ப்புக்கு ஒரு ஸ்டே கொடுத்து திருப்பி சட்ட ரீதியாக கால நீட்டிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இதுல டெல்லி மேலிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாருமே நம்ம அதை தொடர்ச்சியா பேசி வரோம். அந்த டெல்லி மேலிடத்தினுடைய பங்களிப்போடு இந்த கால நீட்டிப்பிற்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்குது நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய நீண்ட அனுபவத்துல? அதெல்லாம் 100% இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். காரணம், ஜேஜா அணி பிளவின் போது இதே பிரச்சனை தான். ஜானகி அணியிடம் தான் எம்எல்ஏக்கள் இருந்தார்கள், கட்சியின் அதிகார மட்டம் எல்லாமே இருந்தது. ஆனாலும் வந்து ராஜீவ்காந்தி தலையிட்டார், தலையிட்டதால் அது ஒரு வருடம் அந்த குழப்பம் நீடித்தது. பிறகு தேர்தல் தான் அது முடிவுக்கு கொண்டு வந்தது. அதே போலத்தான் இதுவும் நீடிக்கும். ஆனால் இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமியால் இந்த தேர்தலை நடத்த முடியுமா என்பது. காரணம், தேர்தல் நடத்துவதற்கென்று அந்த ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட், அதில் வந்து பல நடைமுறைகள் இருக்கின்றன. ஒரு சிறிய நடைமுறை, லெவல் பிளேயிங் ஃபீல்டு, அனைவருக்கும் சமமான வாய்ப்பு. இது எந்த தேர்தலுக்கும் அடிப்படை. உதாரணமாக 18 வயதாக பூர்த்தியானவர்கள் இத்தனை வயதானால் வந்து தேர்தலில் நிற்கலாம், இத்தனை வயதானால் ஓட்டு போடலாம், இதெல்லாம் லெவல் பிளேயிங் ஃபீல்டு அல்லவா? 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், இத்தனை ஆண்டுகள் இப்படி இருக்க வேண்டும், இந்த மாதிரியான விதிகள் எல்லாம் அது தனியாக சட்ட போராட்டமாக மாறும். இந்த விதியை எதிர்த்து கோர்த்துக்கு போவார்கள். நீங்கள் தேர்தல் நோட்டிபிகேஷன் அதிமுக எப்போது வெளியிடுகிறதோ அப்போது வந்து அடுத்த போராட்டம் ரெடியாகிவிடும். ஆக அதிமுக என்ன ஆகும், மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கவனத்தில் இருந்து அது மாறும். மக்கள் வந்து இதை இன்றைக்கு பேசி கொண்டிருப்பார்கள், அடுத்த வாரம் இதையெல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் அவர்கள் சொந்த பிரச்சனையை பார்ப்பார்கள். ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக பல்வேறு பிரச்சனைகளிலே கவனம் செலுத்தி அந்த பிரச்சனைகளை போராட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிற பிரதான எதிர்கட்சி சட்டத்தின் புதை சேற்றிலே சிக்கிக் கொள்கிறது. சட்டத்தை மட்டுமே அது நம்பிக்கொண்டு, அதாவது மக்களுடைய ஆதரவை பெறுவதை தாண்டி இந்த சட்ட ரீதியான வாய்ப்புகளை மட்டுமே சுற்றி இருக்கக்கூடிய இதனால ஏற்படக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறீங்க. இதுல நிறைவாக ஒரு கேள்விதான், இந்த சிக்கல்கள் நீடித்துக்கொண்டே இருக்கின்ற பட்சத்துல இது வந்து பாஜகவுக்கு ஆதரவாக போயிடும் அப்படிங்கறத நம்ம பலமுறை பேசியிருக்கோம். இந்த திருத்தங்கள், பொதுச் செயலாளராக போட்டிடுவதற்கே என்னென்ன திருத்தங்கள் அப்படிங்கறத கொண்டு ஒரு சட்டம் சொல்றீங்க. இப்ப பொதுச் செயலாளர் தேர்தல பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும் வாக்களித்தால் போதுமா? அதிமுக பைலாப்படி அனைத்து உறுப்பினர்களும் வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த பைலாலே இவங்க திருத்தம் கொண்டு வந்தாங்க, அது ஒரு பெரிய பிரதான டிஸ்பியூட்டா மாறுமா? நேற்றைக்கு வந்து ராம்குமார் ஆதித்தனுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து ஆர்டி
பதில் வந்திருக்கிறது. நேற்றைக்கு ஒரு 3 அல்லது 4 தினங்களுக்கு முந்தைய நிலை, அவர் பல கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அதுல தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற பதில் என்னவென்றால், எல்லாமே அவர்களது பரிசீலனையில் தான் இருக்கின்றன, எதையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதாவது 2017 வந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த சாம்ராஜ்யத்தை தவிர மற்ற எல்லாமே, அவர்கள் இப்போது நடத்திய ஒருங்கிணைப்பாளர் தேர்தல், அடிப்படை உறுப்பினர்கள் கலந்து கொண்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்தல், அதாவது ஒரே ஓட்டில் 2 பேர், அதற்கு பிறகு நடந்த ஜூலை 23 பொதுக்குழு, அதற்கு பிறகு நடந்த ஜூலை 11 பொதுக்குழு, எதுவுமே இன்னமும் வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை. இதுதான் நேற்றைய நிலைமை. ஆக்டிவ் கன்சிடரேஷன் என்றே அது பதில் கொடுத்திருக்கிறது. ஒன்றே ஒன்றை மட்டும் அது உறுதியான பதில் கொடுத்திருக்கிறது. அது என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி தனது இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்து ஒரு சத்தியப்பிரமாண வாக்குமூலம் போட்டார் அல்லவா, அப்படியான ஒரு வாக்குமூலம் எங்களுக்கு வரவே இல்லை என்று அது மறுத்துவிட்டது. அப்படி என்றால் குழப்பம் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். குழப்பத்தில் எல்லாம் பெருங்குழப்பமாக தெரிகிறது. அதாவது இதுல வந்து உண்மையிலேயே வின் வின் சிச்சுவேஷன் என்று சொல்வார்கள் ஒரு சில விஷயங்களை, இது லூஸ் லூஸ் சிச்சுவேஷனாக மாறுகிறது. ரெண்டு தரப்புக்கும் பல பல பின்னடைவுகள் இருக்கின்றன, ஆனால் வந்து அதை அவர்கள் உணர்ந்த மாதிரி தெரியவில்லை. ஒரு கட்சி என்பது ஊர் கூடி தேர்தலுக்க வேண்டிய விஷயம், அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இவர்கள் யாரும் எம்ஜிஆர் கிடையாது, யாரும் ஜெயலலிதா கிடையாது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே எப்படி வந்து ஆளுங்கட்சியான திமுக அது வந்து தனது கூட்டணியை, தனது உட்கட்சி விவகாரங்களை அது ஒருங்கிணைத்து கொண்டு போகிறது? ஒரு கட்சியிலே உட்கட்சி பிரச்சனை இல்லாமலா இருக்கும்? எந்த கட்சி எடுத்தாலும் அதுல வந்து 10 கோஷ்டி இருக்கதான் செய்யும், உட்கட்சி பிரச்சனை இருக்கும். ஆனால் அதையெல்லாம் அரவணைத்து போவதுதானே கட்சி, அப்படித்தானே நம்ம செய்ய முடியும்? நீதிமன்றம் தலையிட்டு ஒரு கட்சியை வழி நடத்த முடியுமா? நிச்சயமாக. சோ அதனால இது ஒரு ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளதான் போய் நிக்கிறது. இடியாப்பா சிக்கலுக்குள்ளேன்னு இருக்கிறீங்க. இன்னும் கூட இது கால நீட்டிப்புக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கினாங்கன்னா இந்த 3 மாதத்துக்குள் தேர்தல் நடத்துவதிலும் மேலும் கூட தாமதம் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறீங்க. தற்காலிக வெற்றி எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஓபிஎஸ் அணிக்கு மாறாமல் இருப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. உங்களுடைய தொடர் சரியா சொல்லணும்னா அது கூட தென் மாவட்டத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரியான பார்வையை தந்திருக்கிறீர்கள். உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேளுக்காக எங்களோடு இணைந்தீர்கள். சுருக்கமாகவும் மிக ஆழமாகவும் உங்களுடைய பதில்களை தந்தீர்கள். நன்றி திரு கலாஷா. பேரசலாம் சொந்தங்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். குரல் அச்சவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.